யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி செடியை நம்ம பராமரிக்கிறது குறித்து பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய வீட்டில் நான் தக்காளி செடியை நான் எப்படி பராமரித்தேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு மாடியில் வந்தப்போ இந்த செடி வந்து சாஞ்சிருந்தது அதாவது அதற்கான காரணம் என்னென்னா இதில் நிறைய தக்காளி காய்ச்சிருந்ததுனால அது எடை தாங்காமல் சாஞ்சிடுச்சு இது மாதிரி உங்கள் வீட்டில் தக்காளி செடி சாஞ்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குச்சி வச்சு நீங்கள் கட்டி விடலாம் அதை தான் நம்ம எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த தக்காளி செடி வந்து இந்த சுவர் மீது சாய்ந்திருக்கு இப்படி சாய்ஞ்சிருக்கப்போ என்னாகும் அப்படின்னா அதிக வெயில் காரணமாக செடியினுடைய கிளைகள் வந்து பட்டுப்போக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சுவர் வந்து சும்மா தோசைக்கல் மாதிரி நல்லா சூடாகிறப்ப அது வெந்து அப்படியே இதை டேமேஜ் ஆகி காய்ந்து போய்டும்லாம் இதை அவாய்ட் பண்ண இது மாதிரி குச்சியை வந்து செடி தொட்டியோட ஓரமாக நீங்கள் ஒரு அழுத்தழுத்துனிங்கன்னா ஈஸியாக அதில் குச்சி இறங்கும் அதை வந்து நம்ம இந்த தக்காளி செடியோட சேர்த்து கட்டிடலாம் மற்றபடி நீங்கள் தக்காளி செடியோட மூட்டில் குச்சி வச்சு குத்தினீங்கன்னா அது இறங்கிறதுக்கும் கஷ்டம் அதே நேரம் தக்காளி செடியோட வேர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றப்ப செடி வந்து ஈஸியாக பட்டு போவதற்கும் வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் அதனால் செடியோட ஓரமாக குச்சி வைக்கிறது நல்லது அப்படி வச்ச பிறகு இதை கெட்டுறப்ப தக்காளி செடி வந்து கரெக்டாக அதனுடைய கிளைகள் வந்து குச்சிக்கு ரெண்டு பக்கத்துலேயும் விட்டுட்டு தக்காளி செடியோட நடு பகுதியில் இருக்கு இல்லையா அந்த கம்பு வந்து இந்த குச்சோட சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் கட்டணும் அந்த தக்காளி செடியோட தண்டுக்கும் அந்த கயிறுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் ஏன்னா தண்டு வந்து பிற்காலத்தில் கொஞ்சம் வண்ணம் வைக்கிது அப்படின்னா அது வந்து அந்த கயிறு வந்து தக்காளி செடியை நெருக்காமல் பார்த்துக்கிடணும் அப்படி தக்காளி செடியை கட்டினா போதும் உங்களுக்கு தக்காளி செடி சுலபமாக வளர்ந்துடும் மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தக்காளி செடினாலே ஒன்றில் வெள்ளைப்பூச்சி வரும் அப்படி இல்லைனா வேறு ஒரு சில வண்டுகள் வரும் இல்லைன்னா ஒரு குட்டி கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சும் வரும் இந்த மாதிரி பூச்சிகள் வர்றப்ப ஆகும்னா அந்த தக்காளியை வந்து அதுங்க டேமேஜ் பண்ணும் அதாவது இந்த கர்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறது வண்டுகள் வந்து தக்காளியை டேமேஜ் பண்ணும் பாருங்கள் இதில் சின்ன வண்டு உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் இதில் ஓரளவுக்கு இந்த பழுத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜ் இல்லைன்னா லைட்டாக விளைஞ்சா உடனேயே இந்த கர்பாம்பூரி இப்போ மாதிரி உள்ள பூச்சிகள் அப்புறம் இந்த பூச்சிகள்லாம் வந்து அந்த தக்காளியை டேமேஜ் பண்ணும் இப்படி டேமேஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நல்லா தக்காளி பழுத்த பறவை பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அப்போ அந்த தக்காளி வந்து நம்ம சமையலுக்கே சுத்தமாக உபயோகப்படுத்த முடியாமல் ஆயிரும் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் அது நீங்கள் இதிலே பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா சைடில் இதை வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வேப்பண்ணை கரைசில் நாலு நாளுக்கு ஒரு முறை செடிகளுக்கு தெளிக்கிறப்ப அந்த தக்காளி நல்லா விளைஞ்சிருக்குல அதை சுற்றியும் லைட்டாக தெளித்து விட்டுட்டோன்னா அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம் மற்றபடி வந்து நிறைய பேர் வந்து பூக்கள் வந்து பூக்குது ஆனால் காய் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து லைட்டாக தேய்மோர் கரைசல் தெளித்துக்கிடலாம் இன்னொன்று அந்த பூக்கள் வந்து மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் காய்களும் வந்து நல்லா பிடிக்கும் செடி வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகு பூச்செடிகளை வளர்க்கலாம் ரோஜா செடி மட்டும் நம்ம வளர்த்து அதில் நிறைய பூக்கள் பூக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத விட வேறு அழகு பூச்செடிகள் நிறைய பூக்கள் பூக்கும் தெரியுமா அதாவது இந்த டேபிள் ரோஸ்ஸு இல்லைனா லில்லி பூ இது மாதிரி நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா இதை தேடி தேனீக்கள் நிறைய வந்து அதன் மூலமாகட்டும் இந்த தக்காளி பூவையும் அதுங்க வந்து விசிட் பண்ணுறதுனால மகரந்த சேர்க்கை நடந்து காய்பிடிக்க அது ஏதுவாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்